வணக்கம் நேயர்களே, பின்சந்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய பங்குச்சந்தை தினமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, தினம் ஒரு உச்சத்தை தொடுகிறது, தினம் ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறது. இந்த ஏற்றம் தொடருமா, இது எத்தனை காலம் நீடிக்கும், இதை பற்றிலாம் பேசுவதற்காக இன்று நம்மோடு வந்திருக்கிறார் பங்குச்சந்தை ஆலோசகர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் திரு செந்தில்வேல். வணக்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை கழிந்த 5 நாட்களாக தொடர்ந்து பங்குச்சந்தை ஏற்றத்தை மட்டுமே கண்டுகொண்டிருக்கிறது. இது என்ன இன்றும் தொடர்ந்து உயர்ந்திருக்கிறது, இது காரணம் என்ன? மேக்சிமம் வந்து பார்த்தா ஷார்ட் மார்க்கெட்டில் இருக்குது, அதை நான் எப்பயுமே ரெகுலராக சொல்கிறது தான். அதனால் தொடர்ந்து ஏறும், இன்னும் கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 6000 நிஃப்டியை ஷார்ட் போனவங்க கொஞ்சம் ஒரு ஏற்றத்துலேயுமே ஷார்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ரெண்டாவது பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஏற்றம், அதாவது தேர்தல் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 மாதம் பக்கம்தான் இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கிறனால இந்த இடத்துல கண்டிப்பாக இறங்கணும் ஒரு நம்பிக்கையில் புதுசாக விற்கிறவங்க, அதாவது ஷார்ட் போகிறவங்க வந்திருக்காங்க. அதனால் பார்க்கும்போது இது இன்னும் கூட ஏறுறதுக்கு அது அநேகமாக ஒரு 7000 கூட டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதை வச்சு சொல்கிறீங்க 7000 போகும் அப்படின்னா? ஏன்னா இப்போ இன்றைக்கி 6696 இருக்குது, இன்னும் ஒரு 4 வச்சுனா 6700 ஆகிடும். இன்றைக்கி 6700 கிட்ட வந்துச்சு. சரி சரி சரி, ஆமாம் இவ்வளோட டச் பண்ணுற லோவாச்சு, பட் இன்னும் பின்வரும் நாட்களில் வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கு சாத்தியம் இருக்கா, இன்னும் உயர்ந்து கொண்டே தான் இருக்குமா? கண்டிப்பாக வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ஒரு 2-3 கேப் பின்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா க்ரூடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5600 நான்ஸ்டாப்பாக 7800 வரைக்கும் போயிட்டு திருப்பி 5600 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிஃப்டியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ திருப்ப எப்போ வந்து பின்னாடி போகும்? அநேகமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்களே, நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அடுத்த நிமிஷத்துலேருந்தே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து இறக்கத்தை நோக்கி. ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அமையும் அப்படிங்கிற பேச்சினால தான் இப்போ இந்த அளவுக்கு பங்குச்சந்தை உயருது என்று சொல்கிறதே இது வந்து உண்மையாக. அதாவது ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அமைஞ்சாலும் சரி, இல்லை ஸ்ட்ராங் இல்லாத கவர்மெண்ட் அமைஞ்சாலும் சரி, கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கும். ஏன்னா ஏறினது இடத்த ரொம்ப அதிகம், அங்கே போய் புதுசாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டிலேயோ சென்செக்ஸ்லேயோ இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஏறி இருக்கு, வேறு எந்த ஸ்டாக்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஏறலை. அதனால் கண்டிப்பாக வந்து இறக்கம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா விற்றவங்க வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஏறும். சப்போஸ் அவங்களால தாக்கு பிடிக்கல, இது வந்து போட்டி விற்றவங்களா இல்லை மார்க்கெட்டா, யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க நல்ல பெரிய ப்ராஃபிட்டில் வெளியே வருவாங்க. ஏன்னா இப்போயே தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய பேர் விற்றவங்கலாம் வந்து நஷ்டத்தில் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. வாங்கி நஷ்டம் ஆகிறது ஒரு விதம், அதாவது போன 2004-2009 பார்க்கும்போது விற்றவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கொடுத்த மார்க்கெட், வாங்கினவங்களுக்கு பெரிய சரிவு நஷ்டத்தை கொடுத்தது. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா வாங்கினவங்களும் எப்பயுமே கம்மி தான், எப்பயுமே எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் வந்து லாபம் வராது, கம்மியாக இருக்கிற சைடு லாபம். அதனால் இந்த தடவை வாங்கி வச்சவங்க கொஞ்சம் பேராக இருப்பாங்க. 4 காசு ஒருத்தருக்கு போகுது. நாலு பேர் காசு ஒருத்தருக்கு போகிறது ஒரு பெரிய விஷயம், ஆனால் 4000 காசு ஒருத்தருக்கு போதான்னு தான் இப்போ பார்க்கணும். சரி, இந்த ஏற்ற நிலை வந்து எத்தனை நாளைக்கு தொடர்றதுக்கு சாத்தியம்? இந்த ஷார்ட் கவர் வரைக்கும். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது எப்போ வேணாலும் வந்து ஒரு கீழே நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஆனால் ஆச்சுன்னா இதே 5 தொடர்ந்து இறக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கம் மின்சந்தை. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், நான் ராஜன் பேசுகிறேன், வேலூர்லேருந்து. உங்கள் கேள்விகளை கேட்கலாம் திரு ராபின். எனக்கு இது கர்நாடக பேங்க் சார் வந்து ஒரு 300 நம்பர் வாங்கியிருக்கிறேன். கனரா பேங்க் இருக்கும். கனரா பேங்க், கர்நாடக பேங்க், கர்நாடகா. கர்நாடகா, ஓகே ஓகே. 300 ஷேர் வாங்கியிருக்கீங்க, வேற என்ன? ஆமாம், எப்படி இருக்கும் இனிமேல்? ஒரே கொஸ்டின், ஹோல்டு பண்ணலாமா எப்படி? சரி சரி, இதை நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நிச்சயமாக ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ரேட் வரும். ஏன்னா பழைய ஹையை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 10 பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்லா ஏறிக்கிட்டு தான் இருக்குது. கர்நாடகா பேங்க் வந்து நல்லா ஏறி இறங்கிட்டு இப்போ திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து வாங்கின விலையிலேருந்து ஒரு 10% ஏறிச்சுன்னா குறைஞ்சது ஒரு 200 ஷேரை விற்றுருங்க. ஒரு 100 ஷேரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல விலைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அங்கே வந்தோன்னு ஆனால் நீங்கள் வாங்கின இடம் நல்லது. சப்போஸ் நீங்கள் இந்த 300 ஷேர் வாங்கியிருக்கீங்க, ஒரு 20% இறங்கிச்சுன்னா இன்னொரு 300 ஷேர் வாங்கிக்கிங்க. ஓகே சார், ஓகே. அந்த மாதிரி ஆவரேஜ் மெத்தட்னா நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது. பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பேங்க் தான், ஷேரும் வந்து கண்டிப்பாக நல்லா ஏறும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. அழைச்சிருக்க நன்றி, தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம வாங்கின பங்கோட விலை குறைஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா கூடுதலாக இன்னும் ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது எந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு இந்த மாதிரி முடிவெடுக்கிறது? வேறு வழி கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது இப்போ வந்து அதாவது சிலது வந்து ஆவரேஜ் பண்ணால் அது பக்கம் பக்கமாக ஆவரேஜ் பண்ணுறோம் கொஞ்சம் சிக்கல் வந்துடும். ஏன்னா கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ரூபாய் அதாவது அதோட மதிப்பு குறையும் போது கைமாற்றி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. அதான் அது செஞ்சாப்புறம் எப்பவுமே ரெகுலராக நஷ்டம். அது வந்து டெக்னிக்கல் லெவல் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு செய்கிறது வேறு விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேரை வந்து இப்போ 100 வாங்குறீங்கன்னா ஒரு 95 நீங்கள் வந்து விற்றுட்டிங்கன்னா தப்பு கிடையாது. 100 ஷேர் வந்து 80 ஆனதுக்கப்புறம் அங்கே விற்கிறது தான் தப்பு. 80 அங்கே ஆவரேஜ் பண்ணலாம், ஆனால் அங்கேருந்து 60 கூட வரும், 40 கூட வரும். கொஞ்சம் நம்ம வந்து
கொஞ்சம் வந்து இப்போ கர்நாடகா பேங்கே வச்சிங்களேன், இப்போ நம்ம 100 ஷேர் நம்ம வாங்குறதுன்னு முடிவு பண்ணோன்னா ஒரு 50% வரைக்கும் இறங்கும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இறங்குதோ இறங்கலையோ நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு 3 பாகமோ 4 பாகமோ நம்ம பிரித்து வாங்கினா கண்டிப்பாக தப்பிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மின்சந்தை. வணக்கம். 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 நான் பத்மநாதன் பேசுகிறேன், அண்ணா நகர்லேருந்து. உங்கள் கேள்விகளை கேட்கலாம் சார். நான் நிஃப்டி பீஸ் வாங்கலான்னு இருக்கிறேன். ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களா, இப்போ தான் வாங்க போகிறீங்களா? இல்லை, இன்னும் தான் வாங்கலான்றேன். ஏன்னா ஃபண்ட்ஸு இது ஷேர் மார்க்கெட் போதும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நிஃப்டி பீஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் நிஃப்டி பீஸ் வாங்க வேணாம், ஏன்னா நல்லா ஏறி இருக்குது. பார்த்தீங்கன்னா 670-75 ரூபா பக்கம் இருக்கும். அது இப்போ நீங்கள் வாங்காதீங்க. ஜூனியர் பீஸ்னு இருக்கும், நிஃப்டியோட ஜூனியர் பீஸ் இருக்கும். அப்படியா? அது பார்த்தீங்கன்னா 130 இருக்கும். ஒரு ஒரு 10% இறக்கத்துலையும் ஒரு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? ஒரு 25,000 இருக்கு. 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 பிரிச்சுக்கோங்க. 8,000-8,000 பிரிச்சுக்கோங்க. அது இதே மாதிரி ஷேர் மாதிரியே வாங்கிக்கலாமா? ஆமாம், ஷேர் மாதிரியே வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் நிஃப்டி பீஸ் கேட்குற மாதிரி ஜூனியர் பீஸ்ன்னு போடுங்க. அதான் ஜூனியர் நிஃப்டியோட 1/10 ரேட் இருக்கும். அதான் 130 இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு 8,000 எவ்வளோ ஷேர் கிடைக்கிதான் வாங்கிக்கிங்க. அடுத்த 10% அதாவது ஒரு 13 கீழே இறங்குச்சின்னு வச்சுக்கோங்க. 117-115 வந்து அங்கே அப்போ 8,000 எவ்வளோ கிடைக்குதோ அதை வாங்கிக்கிங்க. அது கீழேயும் போச்சுன்னு வச்சுங்க, 100 கீழே வந்தாலும் 8,000 எவ்வளோ கிடைக்குதோ வாங்கிக்கிங்க. அமௌண்ட்டுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கிங்க, ஷேருக்கு ஆவரேஜ் பண்ணிக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2 ஆவரேஜ் பண்ணும் போது மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜூனியர் பீஸ்னா அது 500 ஷேர்ஸ் வருமா அதில்? என்னங்க? அதில் ஜூனியர் பீஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்? நீங்கள் எத்தனை ஷேர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு ஷேர் கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு ஷேர்? ஆமாம், 8,000 இப்போ நீங்கள் வந்து 25,000 போட போடணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. 3 பிரிச்சுக்கோங்க. ஒரு 10% நீங்கள் அந்த 8,000 யூஸ் பண்ணுங்கள். அப்போ நிஃப்டி பீஸ் வாங்க வேண்டாம். நிஃப்டி பீஸ் காஸ்ட்லியாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணுங்கள் போதும். 2-1 தான் உங்களுக்கு. அது நல்லா ஏறிடுச்சு. நிஃப்டி பீஸ் நீங்கள் எப்போ வாங்குறீங்கன்னா 6,000 நிஃப்டி உடையிற டைமில், அது அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 590-600 இருக்கும் போது நீங்கள் அப்போ வாங்க ஆரம்பிங்க. இப்போ நல்லா ஏறி இருக்குது. ஜூனியர் நிஃப்டி கம்மியாக இருக்கா? ஆமாம், கம்மியாக இருக்கா? அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஏற்றம் இல்லை. அநேகமாக 130 இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். அழைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள் சார். இப்போ சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், இந்த அளவு உயர்ந்துட்டு கொண்டு இருக்கும்போது எந்தெந்த துறைகள் எல்லாம் நன்றாக வளர்ச்சி கண்டு இருக்கிறது இப்போ? அதாவது பேங்க் ஸ்டாக்ஸ் தான். ஐடி இந்த இதில் பார்க்கும்போது முதல்ல வந்து ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா சப்போர்ட் கொடுத்து தான் பப்ளிக் செக்டர் வச்சிருந்தது. இல்லை, பேங்க் ஸ்டாக் டோட்டலாக. சரி, இப்போ பேங்க் ஸ்டாக்ஸு ஆட்டோ செக்டர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ரெண்டாவது டாலர் வீழ்ச்சி ஆகிறனால ஐடியும் கீழே இருக்குது. மறுபடியும் டாலர் பிக்கப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் பேங்க் ஸ்டாக்கும் ஆட்டோ ஸ்டாக்ஸும் மறுபடியும் கீழே வரும். பார்மா ஸ்டாக்கும் ஐடி ஸ்டாக்கும் மறுபடியும் மேலே போகும். இது பேலன்சிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஹெவி செல்லிங் வரும்போது எந்த செக்டரும் வேலை செய்யாது. அப்போ இறங்க ஆரம்பிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இப்போ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து வால்டேலிட்டி இருக்குது. சில அதாவது இன்ஃப்ராவில் வந்து சில ஷேர்ஸ் ஏறுது, சில ஷேர்ஸ் இறங்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி ஏறுறது இல்லை. அது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கிறது கொஞ்சம் ஏறி இருக்கலாம். அவுட் ஆஃப் நிஃப்டியில் இருக்கிற இன்ஃப்ரா ஷேர்ஸ்லாம் பெருசாக ஏறல. ஆட்டோ ஸ்டாக்ஸில் வளர்ச்சி வந்து இந்த வருஷம் தொடருமா? ஏன்னா போன வருஷம் வந்து நினச்ச அளவுக்கு வாகனங்கள் விற்பனை ஆகலாம். இந்த தடவை இந்த வருஷம் வந்து இல்லை, அது பிஸ்னஸ், இது ஷேர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ இன்ஃபோசிஸ் வந்து கம்பெனி எப்பயுமே நல்லா தான் இருக்க போகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 இருந்துட்டு 3,800 பக்கம் வந்துட்டு இப்போ திருப்பி இறங்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பிஸ்னஸுக்காக ஷேர்ஸ் ஏறுறது இறங்குறதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கைத்தனம். ஏன்னா என்ன ஏறினாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு அளவுக்கு சப்போர்ட் வச்சுக்கலாமே, அதை நம்பிடக்கூடாது. சரி, அது பொதுவாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஏறிட்டு இருக்கு. ஏறாததை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏறினதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதை நம்ம வாங்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா பேங்க் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா IOBலாம் ஏறவே கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷேர்ஸ் வேணால் இறங்கியிருக்கலாம் மூலம் நல்லா இருக்குது. அதேமாதிரி ஸ்டேட் பேங்க் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3,400 பக்கம் போயிட்டு இந்த 5 மறுபடியும் 1,500 வந்துட்டு மறுபடியும் 2,400 போயிட்டு இப்போ 1,400 சில்லறை வந்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு 2,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சரி, இதெல்லாம் வாங்கிட வேண்டியதில்லை, திருப்பி இறங்கினா பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு இதெல்லாம் வந்துடும். அந்த 1,500 நிச்சயமாக வரும். எந்த அரசாங்கம் வந்தாலும் மறுபடியும் இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் வரதான் போது. அதனால் தைரியமாக அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எது எது நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும், எது எது இறங்கிட்டு இருக்குது பேங்க் ஸ்டாக்கில் நல்லா இறங்கியிருக்குன்னு அதில் வாங்கலாம். பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க் இருக்குது, அதேமாதிரி சிட்டி யூனியன் பேங்க்கையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். இப்போ இறங்கலாம், இந்த ரேட்லேயும் வாங்கலாம், இறங்கினாலும் வாங்கலாம். இந்த மாதிரி பல பேங்குகள் இருக்குது. அதேமாதிரி ஆந்திரா பேங்க் இருக்குது, அலகாபாத் பேங்க் இருக்குது, தீனா பேங்க் இருக்குது. தீனா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 5,200-300 இருக்கும் போது நல்ல ரேட்டில் இருந்துச்சு, இப்போ இறங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வாங்கலாம். சரி, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மின்சந்தை. சார் வணக்கம். சேகரசன் வேலைச்சேரி. அவங்க கேள்விகளை கேட்கலாம் சார். எனக்கு உங்கள் டிப்ஸில் ரெக்கமெண்டேஷன் சார், வெரி ஃபைன், தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. அப்புறம் 2 குவெஸ்சன் இருக்கு. இந்த ஏப்ரலில் மேக்ஸிமம் நிஃப்டி எவ்வளோ போகும்? நம்பர் 2, ஜேபிஎஸ் சேர்ஸ் அண்ட் ஹிண்டால்கோ எப்படி சார் இருக்கும் இந்த மாதத்தில் ஏப்ரலில்? நீங்கள் இந்த 2 ஸ்டாக்கும் கையில் வச்சுருக்கீங்களா இல்லை புதுசாக வாங்க போகிறீங்களா? இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கலாம்னு சொன்னால். இல்லை, அப்படி இல்லை,
நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களா? ஜேபி அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், ஆவரேஜ் பண்ணுற உண்டான ஸ்டைலில் வாங்கினீங்கன்னா எப்போ வேணாலும் அதை பண்ணலாம், ஹிண்டாலுக்கும் தேவையில்லை. ஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5000 ஷேர் இப்போ வாங்குறீங்கன்னா இந்த ரேட்டில் ஒரு 1000 ஷேர் வாங்குங்க, ஒரு ஒரு 5% இறக்கத்துலையும் ஒரு 1000 ஷேர் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு திங்கக்கிழமை கூட ஏறலாம், ஆனால் இது ஏறத நோக்கி தான் இருக்குது, ஏறுறதுக்கு தடுப்பே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை காட்டிகிட்டு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷார்ட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஷார்ட் அடிச்சனால இல்லை, கண்டிப்பாக வந்து விற்கிற இடம், வாங்க வேண்டிய இடம் கிடையாது. பேங்க் நிஃப்டி எப்படி சார் பரவாயில்ல இருக்குமா? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி தான் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஹை தாண்டி டெய்லி போயிட்டுருக்கு, ஆனால் பேங்க் நிஃப்டி அது வரல. அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13500 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிகபட்சம். ஓகே, தேங்க்யூ. அழைச்சிட்டு நன்றி, தொடர்ந்து பாருங்கள் சார். நீங்கள் நிஃப்டி வந்து அதாவது உயர்வதற்கு தடையாக இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது, எந்தெந்த அம்சங்களை வைத்து அப்படி சொல்லியிருக்கீங்க? அதாவது வித்தவங்கள்லாம் கவர் பண்ணணும், அட்லீஸ்ட் அவங்க நஷ்டத்தில் தான் கவர் பண்ணணும். அது நடந்து அப்புறம் புது என்ட்ரிஸ் வரும். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், நிறைய ப்ரோக்கர் ஆஃபீஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்போ இன்னும் மார்க்கெட் எப்பயுமே இறங்கும் போது எந்த இன்வெஸ்டர்ஸும் வரமாட்டாங்க. ஏறும் போது என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா மார்க்கெட் ஏறுதுன்னு 7000, 8000 இந்த மாதிரி ரூமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும். அப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இன்வெஸ்டர்ஸ் வரும்போது தான் அப்போ ஒரு ஏற்றம் இருக்கும் நிச்சயமாக, அதாவது ஒரு 2%, 3% நிஃப்டியோ சென்செக்ஸாக ஏறும், அதுதான் கடைசி ஏற்றமாக இருக்கும். இன்வெஸ்டர் வரும், அதுக்கப்புறம் அவங்களை லாபம் தரக்கூடாதுன்னு சொல்லி இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு 10 குதிரை ஓடுது, அதில் ஒரு குதிரையிலே எல்லோரும் பணம் கட்டிட்டால் அந்த குதிரை ரேஸ் நடத்துகிறவங்களால் பணம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி எல்லோரும் ஒரு சைடு வரும்போது அவங்க ஆப்போசிட் டைரெக்ஷன் மார்க்கெட் பண்ணும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இறங்கும். இப்போ ஏற சைடில் யாருமே இல்லை, அதனால் ஏறிட்டு இருக்கு. சரி, தொடர்ந்து பேசலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வின்சந்தை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். வின்சந்தை தொடர்கிறது சார். நம்ம இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது மார்க்கெட் வந்து ஒரு குதிரை ரேஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, உண்மையிலே மார்க்கெட் வந்து குதிரை ரேஸ் தானா? ஆமாம், ஃபியூச்சர் ஆப்ஷன் இருந்தாவே அது குதிரை ரேஸோட பெரிய ரேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நேற்று வந்து 3 மணிக்கு பேங்க் நிஃப்டியோட 12800 கால் வந்து 95 ரூபா பக்கம் போச்சு, ஆனால் மார்க்கெட் க்ளோசிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட விலை எவ்வளோன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சொல்லுங்கள், அதோட 10% கம்மியாக? 10% இல்லை, 95 ரூபா வரைக்கும் அது ஹை போயிட்டு 5 பைசாவுக்கு க்ளோஸ் ஆச்சு வெறும் 20 நிமிஷத்தில். ஏன்னா அது அன்றைக்கி தான் வந்து எஃபோண்டோ க்ளோசிங்னால அதோட உடைய வால்டைலிட்டி அவ்வளோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 95 ரூபா வரைக்கும் போனது ஒரு 70 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகலாம், இல்லை போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது அது முதல் நாள் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் அதே டைமில் வந்து 12600 புட்டு 5 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் போச்சு. அப்போ என்ன, அந்த கால் மணி நேரத்தில் இந்தியா பெரிய வல்லரசு ஆகிடுச்சா இல்லை என்ன நடந்துச்சு அந்த 5 நிமிஷம்? எவ்வளோ ஏன் அந்த மாதிரி ஆகுது? 95 ரூபா போகுது, உடனடி மாற்றங்கள், 5 பைசாவுக்கு க்ளோஸ் ஆகுது, உடனடி மாற்றம் அந்த கால் மணி நேரத்தில் வந்துருமா? அதை பற்றி சொல்கிறதுக்கே கால் மணி நேரம் ஆகுமே. ஆனால் பியூர்லி வந்து இந்த ரேஸ் தான், குதிரை ரேஸுக்குன்னு கூட நம்ம சொல்ல ஒப்பிட்ட சொல்ல முடியாது. இதுக்கு மேலே ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சி இதுக்கெல்லாம் சொல்லணும். புதிய உச்சவரம்பை தொட்டுக்கொண்டிருக்கும் பங்குச்சந்தை தேர்தல் நடக்கும் சமயங்களில் எப்படி இருக்கும்? அதான் இது குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலையான ஆட்சி, நிலையான ஆட்சி, ஒரு புதிய ஆட்சி வரும் என்ற எண்ணத்தோடு தான் பங்குச்சந்தை இப்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புதிய ஆட்சி என்பது பிஜேபி மட்டும் குறித்து பேசப்படுகிறதா, அல்லது காங்கிரஸ் இன்னொரு முறை வருவதை பற்றி பேசுகிறது? இல்லை, பிஜேபின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் பிஜேபி வந்து பார்க்கும்போது பல பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வரும். ஏன்னா பிஜேபியும் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஆகி இன்னொரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாது. அதை யோசிச்சு பாருங்கள், மோடிக்கு எகெயின்ஸ்ட் குரூப் இன்றைக்கி நிறைய வந்து லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்ட்டியை ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா எப்பயுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சூழ்நிலை பொறுத்தவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் பிஜேபி வந்து மோடியே 5 வருஷம் இருக்கலாம், ஆனால் சப்போஸ் பிஜேபியே ஸ்பிளிட் ஆகி காங்கிரஸ் ஆதரவோட அரசாங்கம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த சரி, அப்படி இன்னொரு கேள்வி கேட்டிங்க, மோடி வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு வந்து இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு 7200 வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 9000 போயிடுமா? நிச்சயமாக போகாது, மறுபடியும் 5200 நிச்சயமாக காட்டும். இது ஒன்றும் இல்லை, டைம் தான் நம்மளால் சொல்ல முடியும். மறுபடியும் மார்க்கெட் வந்து 5000 உடஞ்சு கீழே வரதை நம்ம பார்க்க தான் போகிறோம், வாய்ப்புகள் இருக்குது, நிச்சயமாக இருக்காங்க, டைம் தான் சொல்ல முடியல. சரி சரி, தொடர்ந்து பேசலாம். புருநேயர் வணக்கம். வின்சந்தை வணக்கம் சார். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து செந்தில்குமார் பேசுறேங்க சார். உங்க கேள்வியில கேட்கலாம் சார். செந்தில்குமார் சார், எனக்கு ரெண்டே டவுட் தான். ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா கமாடிட்டி பத்தி கேட்கலாங்களா? கேட்கலாம் சார். ஆக்சுவலி வந்து கமாடிட்டியில இப்ப வந்து மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப லோல போயிட்டு இருக்கு இல்லைங்களா?
ஆமாங்க சொல்லுங்க. அந்த சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா டம்மி சிக்னல், எலெக்ஷனால வந்துட்டு அது தாக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு இதுக்காக காட்டுறாங்க, அது ஒரிஜினல் சிக்னல்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா? அது அதுக்கு சரியான காரணம் இல்லைங்க. டாலர் இறங்கிட்டு இருக்கு, அதனால வந்து நமக்கு வந்து கமாடிட்டி இறங்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் டாலர் 62-63 போச்சுன்னா மறுபடியும் சில்வர் இங்கேருந்து ஒரு 4000 ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். லெட்டு, ஜிங்க், அலுமினியம், நிக்கல் எல்லாமே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன ரேட்டுக்கு எத்தனை கிலோ வாங்கிருக்கீங்க சார்? 131.50 பிரைஸுக்கு வாங்கிருக்கீங்க சார். அது பையாரில் எடுத்து வச்சேன், இப்போ ரொம்ப லோல் வந்திருக்கேன். சரி, மொத்தம் மினி வாங்கினீங்களா மெகா வாங்கினீங்களா? மினி தாங்க சார், 1000 கிலோகிராம். மொத்தம் 3 லாட்டோட ஆவரேஜ் ரேட் என்ன வருது? ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ரேட்டுங்களா சார்? இல்லை அந்த ஆவரேஜ் ரேட்டு, நீங்கள் வந்து இப்போ 3 லாட்டு மினி வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க சார், 131 அது கீழே அதுக்கு கீழே எல்லாமே சேர்த்துனா ஒரு ஆவரேஜ் ரேட் வரும்ல? ஆமாங்க சார். அது ஆவரேஜ் ரேட் என்ன வருது? ஆவரேஜ் ரேட் ஒரு 125 போறதுங்க சார். சோ 125 இருக்கு. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படி இந்த மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சா அடுத்த மாசம் நீங்க ரோல் ஓவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ரைட், அடுத்த மாசம் நம்ம சேர்த்து வாங்க வேண்டியது இருக்கும் 1 ரூபா பக்கம் இல்ல 50 பக்கம் இருக்கா? கண்டிப்பா. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 லாட் இருக்குல்ல? ஆமாங்க சார். இந்த 3 லாட்டை நீங்க நெக்ஸ்ட் மந்த் ரோல் ஓவர் பண்ணிட்டு, ஓகேங்க சார், ஒரு 2 லாட் மட்டும், ஓகே, நெக்ஸ்ட் மந்த் இருக்குல்ல அதுக்கு அடுத்த மாசம், அதாவது மே மந்த், ஏப்ரலில் வாங்கிக்கிறீங்க 3 லாட் மினி, மே மந்தில் 2 லாட் வந்து விற்று வச்சிருங்க. ஓ, 1 லாட் மட்டும் நீங்கள் வந்து விட்டு பாருங்க. அதான் நெக்ஸ்ட் மந்த் ரேட்டில் ஏப்ரலில் 3 லாட் வாங்கிடுங்க, மே மந்தில் 2 லாட் விற்று வச்சிருங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு டான்சிங் முடிஞ்சு ஒரு செட்டப் ஆகும், அப்போ அந்த டைமில் வந்து எதை கழட்டி விடுறதுன்னு பாருங்கள். சப்போஸ் ஒன்று அதுக்கு மேலே ஏறிச்சின்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் 3வது லாட்டு ரேட்டு மேலே வந்ததுன்னா அந்த 3வது லாட்டை விற்றுட்டு 2-2 வச்சுக்கிங்க. அந்த 1 லாட்டு மட்டும் இறங்கினா வாங்குங்க, ஏறினா வைங்க. ஓகேங்க சார். அப்போ நம்ம வந்து ஒரு கரெக்டாக புரிஞ்சிக்க முடியுதா? ஒட்டுக்காஜிங்கிட்டு சார், கடந்த ஆண்டிலேயே சில பொருளாதார அறிஞர்களாலும் சில தர நிர்ணய அமைப்புகளாலும் இந்திய பொருளாதாரம் 2014 வளரும் நாடுகள் பட்டியலில் உள்ளது. இந்தியா பல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை காணும் என்று சொன்னது இப்பொழுது இந்த ஏற்றத்தை வைத்து தானா? அதாவது இந்த ஆண்டு தேர்தல் நடக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு மட்டும்தான் சொல்லப்பட்டதா? இந்த ஷேர் மார்க்கெட்டை வச்சு ஒரு இந்தியா வந்து இந்திய பொருளாதாரம் ஏறுதுன்னு சொல்கிறதே ஒரு மடத்தனம். அதாவது இன்றைக்கி வந்து அதாவது இந்த 2004 ஒரு 10 ஆண்டுகளில் நம்ம காங்கிரஸ் ஆட்சியை வச்சுக்கலாம், யூத் எவ்வளோ பேர் கடங்காரனாக ஆகியிருக்காங்க, அதுதான் மெயின் ரிசல்ட். யூத்து கடன் வந்து நிறையா பேர் வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், இந்த பல விஷயத்தில் வந்து இன்றைக்கி வந்து சம்பளம் வந்து 40,000 ஒரு 50,000 100,000 இருந்தால் கூட வீட்டுக்கு அவங்க 5,000-10,000 கூட எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் எல்லோரும் மோஸ்ட்லி கடங்காரனாக இருக்காங்க. இது வந்து யாரும் கடன் இல்லாமல் இந்த வளர்ச்சி இருந்ததுன்னா நம்ம ஏற்றுக்கலாம். அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் ஏறுது இறங்குறத வச்சு தான் வளர்ச்சியெலாம் சொல்ல முடியாது. இந்தியாவில் எல்லார் மேலும் கடன் இருக்கிறது. ஆமாம், இல்லை அது கவர்மெண்ட் வாங்குறதுனால எல்லாத்தையும் மேலே கடன். நான் சொல்கிறது அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக கடன். தனி மனிதனின் செலவினங்கள் அதிகரிக்கிறது என்கிறீர்களா? நீங்கள் கேட்குறது புரியல. தனி மனிதன் செலவு செய்யும் அளவு அதிகரிக்கிறது என்கிறீர்களா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது பல விதத்தில் அவங்க செலவு பண்ணுறாங்க. கரெக்டாக செலவு பண்ணலாம், தப்பாக செலவு பண்ணாலும் செலவு கேரண்டியாக நடந்துகிட்ருக்கு. அது வந்து அதுக்கு யாரும் லோன் தரல. ஆனால் மற்ற விஷயம் எல்லாத்துக்குமே வீடு வாங்கினதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் இருக்கும், வீடு கார் எல்லாமே லோன் தான். அந்த இஎம்ஐ கட்டுறதே வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விளம்பரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐயை கிண்டல் பண்ணிலாம் கூட விளம்பரம் வந்துட்டுருக்கு. அதனால் ஸ்ட்ரெஸ் வந்து இன்றைக்கி யூத்துக்கு அதிகமாகிடுச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம நாடு ஒன்று வளர வேண்டிய அவசியம் இல்லை. யூத்தெல்லாம் சந்தோஷமாக இருந்து வளரணும். வயசானவங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் போகும்போது எவ்வளோ செலவாகுது, அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய வளர்ச்சியெலாம் சொல்ல முடியாது. பணக்காரங்க நல்லா வளர்ந்துருக்காங்க, அவங்க கடங்காரனால் என்றைக்குமே ஆக முடியாது. ஆனால் இந்த மிடில் கிளாஸு, அது இந்த மிடில் கிளாஸ் என்றைக்குமே அப்பராகவும் முடியாது, கீழேயும் போக முடியாமல் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது இருக்கு பாருங்கள். அது ரொம்ப சிக்கலாக இருக்குது. அப்பராக முடியலன்னா பரவாயில்ல, பட் கீழே போயிடக்கூடாது. கீழேயும் போயிட்டு அப்புறமா அதில் போராடுறோம். கீழே போயிருந்தால் கூட அதை பேலன்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த மிடில் ரேஞ்சுக்கு வராங்க. அவங்களால தாண்ட முடியல.
சரி, தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அனைத்து கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றது. அதில் சில குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்கிறார்கள், வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் முயற்சி மேற்கொள்வோம் என்று. பிஜேபி அந்நிய முதலீடுகள் அதிகமாக வரவேற்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பட் அந்நிய முதலீடுகள் அதிகமாக வரவேற்கப்பட்டால் பங்குச்சந்தை எப்படி இருக்கும்? இந்திய பங்குச்சந்தை மொத்தமாக இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? அதாவது சுவிஸ் பேங்க்லேருந்து எடுக்கிறது கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க, 10-12 வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ போனால் அங்கே இருக்காது, மேக்ஸிமம் எல்லாம் எடுத்து ஏற்கனவே மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி லேண்டெல்லாம் இன்றைக்கி வந்து 100 ரூபா சதுரடியெலாம் இன்றைக்கி 3000 ரூபாய்க்கு ஆயிருக்கு, 3000 சதுரடியெலாம் 30000 ரூபாய்க்கு ஆயிருக்கு, 30000 ரூபா சதுரடியெலாம் இன்றைக்கி வந்து 1-2 லட்சத்துக்குலாம் ஆயிடுச்சு. ஆனால் லேண்டில் அந்த பணம் வந்து உள்ளே வந்துடுச்சு. அதனால் அங்கே போனால் ஏதோ கொஞ்சம் எடுக்காதவங்களை போய் எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் அதையும் கூட செய்ய முடியாது. இந்த மிச்சம் மீதி பேலன்ஸ் கூட எடுக்க முடியாது, சாத்தியம் கிடையாது. அதான் அங்கே ஏற்கனவே 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கும் போது என்னதுக்கு அங்கே இருக்க போகிறாங்க, எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் போய் ஒன்றும் செய்ய முடியாது. அதேமாதிரி இன்னொன்று நீங்கள் கேட்டிங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரனால வந்து ஷேர் மார்க்கெட் ஏறுமான்னு, அதான் இப்போயே ஏறிடுச்சு. கண்டிப்பாக எது கொண்டு வந்தாலும் இனிமேட்டு இறங்க தான் போகும், ஒரு உச்சகட்டம் முடிஞ்சுது. சரி, தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர், வணக்கம் மின்சந்தை. ஆ வணக்கம் சார், நான் திருப்பி வந்து சண்முகம் பேசுகிறேன் சார். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஹலோ வணக்கம். ஆ திருப்பி வந்து சண்முகம் பேசுகிறேன் சார். உங்கள் கேள்வியில் கேட்கலாம். ஆ ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி சார் மேலே போவானா எப்படி சார்? ராஜிங்களா? ஆமாம், ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்க, எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கீங்க? நான் ஒரு 5000 ஷேர் வாங்கியிருக்கேன் சார், 53 ரூபா ரேட் வாங்கியிருக்கேன். சரி, இன்றைக்கி என்ன க்ளோஸ் ஆகிருக்கு? இன்றைக்கி அதே ரேட்டு தான் க்ளோஸ் ஆகிருக்கேன். ஏன் 5000 ஷேர் வாங்கினீங்க? ஆ ஏன் 5000 ஷேர் வாங்கினீங்கன்னு? இல்லை, நல்ல கம்பெனி நடக்கும் ரொம்ப, அது முன்னாள் 5 வருஷத்துக்கு முன்னால் 300 ரூபா 100 ரூபா இருக்குது. சரி, அந்த ஐடியா வச்சு வாங்கியிருக்கீங்க. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்லை, 5000 ஷேர் ஒரு 55 ரூபா பக்கம் போச்சுன்னா ஒரு 2500 ஷேர் கட் பண்ணி விட்டுருங்க. 2500 ஷேர் வேணா நீங்க வந்து நல்ல ரேட் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல கம்பெனி, ஆனா மேல போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 60-70 ரூபாய்க்கு நிச்சயமா விற்க முடியும். ஓகே ஓகே ஓகே, டைம் தான் சொல்ல முடியாது. சரி சார், ஏன்னா நீங்க ஏற்கனவே அதை நீங்க வாட்ச் பண்ணிட்டு தான் நீங்க வாங்கியிருக்கீங்க, ஓரளவுக்கு செட்டில் ஆகும். உங்களுக்கு திருப்பி நல்லா ஒரு 35 அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாலும் ஒரு 5000 ஷேர் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்க. ஒரு 70 ரூபாய்க்கு போனால் வந்து ஒரு பாதி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இல்லை, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 55 போச்சுனாவே ஒரு பாதி கொடுத்துட்டு 2500 ஸ்ட்ராங்காக வச்சிங்க. உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, கீழே இறங்கினாலும் இன்னொரு 5000 பண்ண முடியும்னா நீங்கள் அந்த 5000 தான் 70 ரூபாய்க்கு போன வாட்டி கூட கொடுத்துக்கலாம். என்னங்க? ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. உச்சரிப்பு எனக்கு புரியல. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஷிப் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவா? ஆமாம் ஆமாம் சார். சொல்லுங்க சார், வாங்கலாமான்னு கேட்டேன் இந்த ரேட்டுக்கு. வேணாங்க, இதை மட்டும் நீங்கள் கவனிங்க போதும், இதே நல்லா வரும். சப்போஸ் நீங்கள் வந்து 53 வாங்கியிருக்கீங்க, ஒரு 48 பக்கம் வந்ததுனா கூட ஒரு 2000 ஷேர் கூட வாங்கி வைங்க. சரி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே சார், நிகழ்ச்சி அளித்து நன்றி. தொடர்ந்து பாருங்கள் சார். இப்போ வாலடிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் எந்த செக்டரில் அதிகமாக இருக்கிறது? திடீர்னு எல்லா செக்டர்லையும் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் இருந்துச்சு, ஆக்சிஸ் பேங்க்கில் இருந்துச்சு, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல இருந்தது, எல்லா இதுலேயுமே திடீர்னு வரும். அதாவது நல்ல வால்யூம் இருக்கிறது, நல்ல அந்த வாலடிலிட்டி இறக்கம் ஏற்றங்கள்லாம் இருக்கும். பங்குச்சந்தை இப்பொழுது தொடர்ந்து 5 நாட்கள் இந்த அளவுக்கு புதிய உச்சவரம்பை தொட்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் இது போன்ற சம்பவம் எப்படியாவது நடந்திருக்கு? அப்போ வந்து அதே லைஃப் டைம் ஆகி போகும்போது இந்த நீங்கள் சொல்லும் போது 2007 வந்து 2007 ஒரு இந்த வேகம் இருந்தது. தேர்தல் வந்தால் தான் இந்த சூழல் அமையுமா அல்லது வேற எதுவும்? போன தடவை அந்த சூழ்நிலை வரல, இந்த தடவை மாறி வந்திருக்கு. அதாவது விற்று வச்சனால இந்த சூழ்நிலை வந்துட்டு இருக்கு, போன தடவை வாங்கி வச்சனால தொடர்ந்து இறங்கிட்டு இருந்துச்சு. சரி, வித்தவங்களுக்கு நஷ்டமாக இருக்கட்டும், வாங்கினவங்களுக்கு லாபம் இருக்குதோ இல்லையோ, புரோக்கர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி வித்தாலும் லாபம் கொடுக்க போகிறோம், வாங்கினாலும் லாபம் கொடுக்குறோம், நம்ம நஷ்டம் அடைஞ்சாலும் அவங்களுக்கு லாபம் தான், நிச்சயமாக அவங்களுக்கு லாபம் தான், ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன்ஸ் தான். சரி, கமாடிட்டிஸ் அதாவது கோல்ட் அண்ட் சில்வர் பங்குச்சந்தை ஷேர் அண்ட் நிஃப்டி எல்லாமே உயர்ந்தாலும் பரவாயில்ல, கோல்ட் அண்ட் சில்வர் இன்று குறைந்து காணப்பட்டது மதிப்பு என்னன்னா? அது முதலே ஒரு நேருக்கு எடுத்துக்கு நம்ம சொன்னோம், டாலர் இறங்கிட்டு இருக்கனால தான் ஹெவியாக இறங்குது. சப்போஸ் இன்னும் டாலர் வந்து 55 அந்த லெவலுக்குலாம் வந்துச்சுன்னா இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். சரி, நிகழ்ச்சியை நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை கூறியமைக்கு திரு செந்தில்வேல் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, வின்சந்த் நிகழ்ச்சியத்துடன் நிறைவடைகின்றது. நன்றி.